ஹலோ வெல்கம் டு ஏடிஎஸ்ஆர் தமிழ் குரல் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த வீடியோ மூலயமா சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக ஒரு குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் ஷேர் மார்க்கெட்டுக்கோசமே புதுசாக என்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோசம் இந்த குரூப் வச்சிருக்கோம் இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட கமெண்ட்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான விடைகள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார்னா வெளியூரில் இருக்கிறதா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இன்னொரு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு வருஷத்தில் அவர் வீடு கட்ட போகிறாரு ஸோ அதுக்கு நான் இப்போயே சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரொம்ப 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 அருமையான விஷயம் ஏன்னா பல பேருக்கு வீடு கட்டணும் வந்தோடனே லோன் வாங்குறதுக்கோ இல்லை இருக்கிற ஜுவல்லரி எடுத்து போய் அடகு வைக்கிறது இந்த மாதிரி ஐடியா தான் வரும் இதை இதை கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்றது ஒரு சூப்பரான விஷயம் நிஜமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே இதே ஒரு மோட்டிவேஷனோடு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து கடன் தொலைலேருந்து சிக்காமல் வீடு கட்டிவிட்டு உள்ளே போயிட்டு நைட்டு தூங்க போகிறாங்கன்னா அந்த புது வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும் கடனோட போய் படுத்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஸோ அதனால் வீடு கட்டுறதுக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து வீடு கட்ட போகிறேன் அதுக்கு இப்பயே நான் காசு சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் ஓகே ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன என்ன கேள்வின்றது ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் நண்பர் கேட்டதுக்கு நண்பர் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு பெரிய குடும்பம் இருக்கிற அளவுக்கு ஒரு வீடு கட்ட போகிறதா சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பேங்க்லலாம் நான் காசு போட்டு வேஸ்ட் ஆக்க விரும்பலை நான் வந்து எஸ்ஐபி மெத்தடில் வந்து நான் வந்து அமௌண்ட்டு போட்டு நான் வந்து கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஷேரில் நான் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல் நீங்கள் வந்து வீடு கட்டணுன்றது தான் உங்களோட கோல் இல்லைங்களா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் இது இதே சின்னியாவை யார் வேணால் எடுத்துக்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா அவர் உங்களை மாதிரி ஒரு இருபத்தேழு வயசில் இருக்கிற யார் வேணால் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அவர் பேர் நண்பர் பேர் அமீர் ஓகேங்களா ஸோ இப்போ கூட மெசேஜ் பண்ணுறார் அவரு ஓகேங்களா இதே கோலில் இருக்கவங்க உங்களுக்கு நான் சொல்கிற மெயினான அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்காதீங்கன்றது தான் ஓகேங்களா நான் ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து செலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் முக்கியமான ரூல்ஸ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறோன்னா அந்த தொகை ஏதாவது ஒரு வகையில் டெப்ரிசியேஷன் ஆனாலோ அதாவது குறைந்தாலோ ஏறினாலோ அதால் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி மணியை தான் எடுத்து வந்து போடணும் உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூபா வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒரு ரூபா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஒருத்தர்கிட்ட அந்த காசு வந்து ரெண்டு ரூபாவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஐம்பது காசாக ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இல்லை நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அந்த ரெண்டு ரூபான்றது வரா வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நாம் அதில் ஒரு ஒரு ரூபா போடுறோம் அப்படின்னா அந்த காசை வந்து உடனே வந்து காசாக்க முடியாது அந்த காசை வந்து உடனே வந்து வளர்ந்து வராது அந்த காசை சொல்ல முடியாது நல்லா வளர்ச்சியும் தரலாம் அந்த காசு வந்து நம்ம போட்டதுலேருந்து கம்மியாகவும் நினைக்க வரலாம் நம்ம விற்கணும்னு நினைக்க நமக்கு காசு தேவைப்படுற ஒரு நேரத்தில் நம்ம நம்ம நினைக்கிற நினைக்கிறத விட நம்ம போட்ட காசை விட கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் வரலாம் இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டூ பர்சன்டேஜ் தான் வந்திருக்கும் நம்ம எதிர்பார்க்குற டைமில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு சின்சியரான கோலுக்கு போகிறீங்க என்ன கோலு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பாக வீடு கட்டுவேன் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரீங்க அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ஓகேங்களா ஏன் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சராசரியாக ஒரு பத்துலேருந்து பதினோரு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு சாலிடாக ரிட்டர்ன் தரும் இன்னொன்று டெப்ரிசியேஷன் கிடையாது உங்களோட முதலுக்கே மோசம் கிடையாது இது ஒரு விஷயம் ஸோ கோல்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து போடலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் மாதம் மாதம் நான் எஸ்ஐபியில் பண்ணுன்னு சொல்லிங்க இல்லையா இந்த இருபத்தையாயிரத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கோல்டில் நீங்கள் சேமிக்க தொடங்கலாம் ஸோ கோல்டு கடத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேரில் நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது ஓகேங்களா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் மேபி சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் குறைஞ்சிதுன்னா நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிற நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது நம்மளோடய சூழ்நிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஓகேங்களா ஸோ அப்போது கோல்டு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் அண்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு வாலடைலனான ஒரு சுச்சுவேஷன் அது எப்போனா ஏறும் சடனாக குறையும் சடனாக ஏறும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்போ எலெக்ஷன் வந்தது அதனால் சடனாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இறங்கியிருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி ஒரு மூணு பர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் நீங்கள் அதில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கும்போது அன்னைக்கு கம்மியான ஏதோ ஒரு சூழ்நிலையோ ஒரு வாராலையோ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் ஆலயோ கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களால் அன்னைய தேதிக்கு வந்து அதில் கரெக்டான ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு காசு போகிறீங்கன்னா அந்த காசால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற பிரச்ச அப்போ அந்த பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட் உங்களால் போட முடியுமோ அந்த ஒரு பேசிக்ஸில் எவ்வளோ ஒரு அமௌண்ட் அதில் நீங்கள் போட முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா அதுக்கான முயற்சி என்னவோ அந்த மாதிரி ஒரு பணம் வந்து நீங்கள் போடுறதுக்கான முயற்சி என்னவோ அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன காசு போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கார் வாங்கிறதுக்கொசம் நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் நீங்கள் எஸ்ஐபியில் வந்து மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரமோ ஒரு முப்பதாயிரமோ நான் போட போகிறேன் பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்குனா நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் எப்படி அது கூடி வரும்ன்றது தெரியாத பட்சத்தில் ஒரு மினிமம் நீங்கள் கோல்டுலேயும் பண்ணி வச்சுக்குங்கன்றது என்னோடய ஒரு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே நம்ம பணத்தை வந்து பிரித்து தான் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஷேர் மார்க்கெட்டில் மட்டுமே போடுறதுன்றது சிறந்தது கிடையாது பிரித்து பிரித்து பண்ணலாம் ஒரு ஒரு பத்து ஒரு பத்து மாதம் சேர்த்து வைக்கிற காசை வச்சு நீங்கள் ஒரு லேண்டாக கூட வாங்கி போடலாம் ஒரு லேண்ட் வாங்கி போட்டுவிட்டு அந்த கடைசி அதை கூட நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு பத்து வருஷம் கழித்து வீடு கட்டும்போது கூட விற்றுட்டு அதுலேருந்து ஒரு 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 காசு இன்க்ரீஸ் ஆகி வரும் ஸோ அந்த காசை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி வேறு வேறு சோர்ஸில் நீங்கள் உங்கள் இன்கம்மை வந்து வச்சிருக்கிறது நல்லது ஒரே இடத்துல உங்கள் இன்கம் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அந்த மணியை வந்து ஒரே இடத்துல நீங்கள் செலுத்தாமல் ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு கோல்டு வாங்கலாம் ஒரு ஸ்டாக்கில் போடலாம் ஸோ ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஸ்டாக்குன்னு வரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இடிஎஃப்ல நிஃப்டி ஃபிஃப்டி மேலே நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்றது ஒரு க்ரோத் பாத்திலே தான் இருக்கும் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் அதுலேயுமே சேஃபர் சைடாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இடிஎஃப்ல நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது கோல் கோல்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது விட இதுலேயுமே நிஃப் நிஃப் இடிஎஃப்பில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பிகாஸ் சில்வர் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது ஏன்னா வந்து க்ரீன் எனர்ஜிக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து நிறையா விஷயங்களில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ஸில் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரி ரேஞ்சஸ்ல கூட சில்வர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இ இ வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சில்வர்ஸ் யூஸ் பண்ணுறதா பேட்ரிஸ் இது ஒரு சில இடங்கள்லாம் வந்து சில்வர் தேவைப்படுது சில்வரோட டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதனால் சில்வர் இடிஎஃப்பில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது நம்மளுடைய முதல் நம்ம குரூப்பில் வந்த முதல் கேள்வியும் கூட ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப்பில் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேளுங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அவங்க சொல்கிறதையும் கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாரும் சொல்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னும் போது எது எதுலாம் பாசிபிள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஈவன் லேண்டு நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் லேண்டுக்கே கூட பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்தில் விற்க முடியாது நம்ம விற்கும் போது வாங்கிறதுக்கு ஆல்ரெடி அதை தான் விற்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஷேருமே ஸோ கோல்டு அந்த மாதிரி தான் கோல்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வித்தும் நம்ம காசு எடுக்கலாம் இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வச்சுக்கூட நம்ம செய்யலாம் ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கஸ்டமர் சாரி கஸ்டமர் சொல்லிட்டேன் அடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்டது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக இவர் தான் அன்பரசன் 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 தலைவா நீ எங்கே இருக்குன்னு தெரியல தெளிவா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன கேட்டுருக்காரு பாருங்கன்னா அன்பர்சென்ட் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஹோல்டு பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுருக்கணும் விற்கக்கூடாது ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் அப்படியே வச்சுருக்கணும் ஓகேங்களா அது மாட்டும் வ ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது தைரியமாக இருங்க நீங்கள் அந்த ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணுன்றதை நம்ம ஒரு செலக்ஷன் வீடியோவுக்கு ஒரு சில கிரைட்டேரியஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் கூட நம்ம கிட்டலாம் கேட்டோம்னா அவங்களுமே எதாவது ஐடியாஸ் இருந்தால் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருக்கணும் விற்காம வச்சுருக்கணும் அவ்வளோதான் ஹோல்டு பண்ணுறதுன்றது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வேறு ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பேசுவோம் ஓகேங்களா இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுறதுனா வச்சுருக்கிறது தான் ரொம்ப நாள் ஓகேங்களா இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இன் டெப்த்தாக நீங்கள் எதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லைனா நம்ம குரூப்பில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அன்பரசனே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லுது பிகினராக இருக்கேன் உங்களோட தேங்க்ஸ் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு அன்பரசன் கேட்டிருக்காரு நான் வந்து ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் எல்லோருமே ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் இடந்தான் இருக்குது மேபி ஃபில் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது வேறு ஏதாவது குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு டெலகிராம் சேனல் அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம குரூப்பில் இருந்தும் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேருந்தும் வந்த கேள்விகள் இதெல்லாம் தான் அண்டு நான் ஏதாவது கேள்வியை விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கேன் அண்ணா டுடே ஈக்விட்டியில் ஒரு ஷேர் வா ஷேர் பை பண்ணி பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகுமா ஆமாங்க நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா அது ஒரு வாட்டி தான் அடுத்த நாள் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக வாங்காது நீங்களாக வாங்கினா தான் அண்ட் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு அப்படியே தான் அந்த ஷேர் அப்படியே தான் இருக்கும் அது மாட்டோம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸ்டாக் எஸ்ஐபி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எஸ்ஐபின்றது ஒன்றும் இல்லைங்க டெய்லியும் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட இடிஎஃப்லையோ ஸ்டாக்லேயோ நீங்கள் போடுறது அது மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போடுறது தான் எஸ்ஐபி ஆர் மந்த்லி மந்த்லி பேசிக்ஸு ஆர் இயர்லி இயர்லி பேசிக்ஸு ஒரு லம்சமான அமௌண்ட்டை போடுறது ஸோ இதுதான் எஸ்ஐபி மெத்தட்னு சொல்லுவாங்க எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை கொஞ்சமாக பிரித்து டெய்லியும் டெய்லியும் ஒரு நாள் டெய்லியும் டெய்லியும் வாங்குறது தான் பெட்டர்னு சொல்லுவாங்க மந்த்லி மந்த்லி வாங்குறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிரித்து நீங்கள் டெய்லி டெய்லி தான் வந்து பெட்டர்ன்னு சொல்லுவாங்க ஸ்டா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் நான் வந்து எல்லாருடைய கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்லையும் ஸோ நம்ம குரூப்பில் ஹெல்த்தியான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய விஷயங்கள் மாறுது நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ வந்து எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு நான் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் இல்லை நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க நிறைய பேர் அதில் கூடவும் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த குரூப்பை சஜெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மற்ற உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நான் சேனல் ஆரம்பித்து ஆகுது இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் பேஸ் கிடைக்கிது நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம வீடியோலாம் போட்டால் யாருமே பார்க்க கூட மாட்டாங்க ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு புதுசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்டு இது எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உண்மையாகவும் அண்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணணும்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த வீடு கட்டுற மேட்ரு யாராவது வீடு கட்டணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்